வணக்க மக்களே, இது ப்ரோமோ அலகம். சிவங்கி இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வெளியே போயிருக்காங்க. அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. சிவங்கி அதில் வந்து 8x8 போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட 8 ஃப்ரெண்ட்ஸும் ஒரே நாளே மீட் பண்ணிட்டாங்களா மக்களே. இந்த பூ பாருங்கள் மக்களே, நீங்கள் அந்த பூ ரியலாக நினைக்கிறீங்களா இல்லாட்டி ஃபேக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ரியல் பூமா மக்களே. சிவங்கி வந்து ஒரிஜினல் பூ, வாட்டர் கலர், வாட்டர் பியூட்டி அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிவங்கியோட ஃப்ரெண்டும் வந்து 1 x 365 days போட்டு 8x8 போட்டிருந்தாங்க. ஆமாங்க, சிவங்கி வந்து எவ்வளவு பிஸி தெரியுமா? அவங்க வந்து டெய்லியும் ஒரு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிவங்கி வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு பாட்டோட செகண்ட் சிங்கிள் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் சிவங்கி குக்கூத் கோமாளில என்னென்ன கெட்டப்ல எல்லாம் வந்திருக்காங்க, இப்போ இன்னைக்குள்ள எபிசோட்ல வந்து தெருக்கூத்து, மினியன், அதுக்கப்புறமா ஒரு ஜட்ஜ் மாதிரி வந்திருக்காங்க. வேற என்ன கெட்டப்? ஓகே மக்களே, இது வரைக்கும் வந்து எல்லா கெட்டப்லயும் உங்களுக்கு எந்த கெட்டப் ரொம்ப ஃபேவரட்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு எது ரொம்ப ஃபேவரட்னா நான் வந்து தெருக்கூத்து தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து தர்ஷன் சிவாங்கி இவங்க ரெண்டு பேரோட அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தர்ஷன் மாதிரி ஒரு அண்ணன் எல்லாருக்கும் இருந்தா அவங்க எல்லாருமே சம லக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டோல எனக்கு என்ன தோணுதுன்னா, சந்தோஷ் அப்புறமா சிவாங்கி இவங்க ரெண்டு பேருமே வந்து எப்படி மாவு அரைச்சி அட்வான்டேஜ் வின் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது.